அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் கொடுத்த முக்கிய அறிவிப்பின்படி மீண்டும் அதிகரிக்கும் கொரோனா தொற்றின் காரணமாக பல்வேறு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வாய்ப்புள்ளது. ஒரே நாளில் 10,000 மேற்பட்ட நபர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். என்ன புதிய கட்டுப்பாடுகள் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோஸ்க்கு படமாக கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கொரோனா பெருந்தொற்று கட்டுப்பாடுகள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். நேற்று நாட்கள் பார்க்கும்போது 7,633 பேர் கொரோனால பாதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டார்கள். ஆனால் இன்றைய நாட்கள் பார்க்கும்போது 10,542 இன்றைய நாட்கள் கொரோனா தொற்று அதிகரித்துள்ளது. கடந்த 4 நாட்களாக பார்க்கும்போது கொரோனா பாதிப்பு சற்றே குறைந்துள்ளது. ஆனால் நேற்று நாட்கள் மற்றும் இன்றைய நாட்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்றைய நாட்கள் கொரோனா பாதிப்பு மீண்டும் உயர தொடங்கியுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். கொரோனா பாதிப்புக்கு சிகிச்சை பெறுபவர்கள் எண்ணிக்கை 61,233 இருந்து 63,562 அதிகரித்துள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே வந்துள்ளது. கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டு அதில் பாதிக்கப்பட்டவர்கள் தினசரி விகிதம் 4.39% உள்ளது. பாதிக்கப்பட்டவர்களை வார விகிதம் 5.1% பதிவாகியுள்ளது. இதன்படி பார்க்கும்போது கடந்த 24 மணி நேரத்தில் வீடு திரும்பியோர் எண்ணிக்கை இதுவரை 4.42 கோடி பேராக உள்ளது என தற்போது அறிவிக்கப்பட்டனர். மேலும் கொரோனாவில் உயிர்ந்தவர் எண்ணிக்கை 38 தற்போது வரை உயர்ந்துள்ளது. இதன்படி பார்க்கும்போது மீண்டும் தமிழகத்தில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுமா, பிற மாநிலங்களில் என்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டாங்க, குறிப்பாக கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் என்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டார்கள் அப்படின்னா, கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், பிற நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் முகக்கவசத்தை கட்டாயம் அணிய வேண்டும் என தற்போது கேரளா மாநில அரசு புதிய உத்தரவு ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் மருத்துவமனைகள், கிளினிக் மற்றும் மருத்துவர்கள் கொரோனா பரிசோதனை அதிகரிக்குமாறு தற்போது சுகாதாரத்துறை அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக எந்தெந்த மாநிலங்கள் அப்படின்னா, புதுச்சேரி, பஞ்சாப், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் தலா ஒருவர் உயிரிழப்பாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். கடந்த 24 மணி நேரத்தில் 1.79 லட்சம் பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுவரை 220.66 கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது என தற்போது மத்திய அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் குறிப்பாக மற்ற மாவட்டங்களை காட்டிலும் சென்னையில் குறிப்பாக ஒரு சில நபர்களுக்கு கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. ஆனால் கணிசமாக தான் உயர்ந்து கொண்டு வந்துட்டுருக்கு. மீண்டும் தமிழகத்தில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வாய்ப்புகள் குறைவாக உள்ளது. குறிப்பாக ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் மீண்டும் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலங்களில் அனைத்து இடங்களிலும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும்.